श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तदा हृदि अस्मत् गुरुपरम्परायै नमः. போன ஸ்லோகத்துல இவாள்லாம் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு, அதன் பிறகு சந்திரன் யாராரு சந்திரன் அப்படின்லாம கேள்வி கேட்டுண்டு, மூணு விதமான சந்திரன் இருக்கு, அது மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி அந்த கிரமத்துல ஒவ்வொரு சந்திரனும் ஒவ்வொரு விதமானது, அதாவது பிதமார்க்கத்துல போய் சொர்க்கத்தை அனுபவிக்க போகச்ச அந்த சந்திர பிராப்தி வேற, அதே மாதிரி ஒருத்தன் சரணாகதி பண்ணி அவன் தட்சிணாயணத்துல மரித்தவனாகில் அவனுக்கு கிடைக்கிற சந்திர பிராப்தி அது வேற அர்த்தம். அந்த மாதிரி ஆதிவாகிய கணங்கள்ல எட்டாவது ஸ்தானமான சந்திரன் அடையிறதுன்றது அது நித்திய சூரியான வழியுது அப்படின்லாம் சொல்லி போன ஸ்லோகத்துல முடிச்சோம். அதன் பிறகு இப்போ இவெல்லாம் ஆதிவாயிகள் அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தோம், ஆனால் இவெல்லாம் யாரு, நித்தசூரிகளா சம்சாரிகளா அப்படின்னு சந்தேகம் வந்துள்ளது. ஏன் வந்தது அப்படின்னாக்கா, இந்த நாமாக்கள் தான் அக்னி அகர் தேவதை அக்னி தேவதை வருணன் இந்திரன் பிரஜாபதி வாயு சந்திரன் சூரியன் இதெல்லாம் லோகத்துல எங்க பிரசித்தி, சம்சாரி சம்சாரிகளான தேவதைகள் இருக்காளே அவள்லதான் இது பிரசித்தமா இருக்கு. எல்லார்ட்டையும் இந்த பிரசித்தி கிடையாது, இல்லாத போனா இவளுக்கு ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்லாம் கேள்வி வர முடியும். அதனால இவெல்லாம் வந்து சம்சாரிகளா அப்படின்னு ஒரு இது, இது ஒரு பூர்வபக்ஷத்துக்கு அது ஹேத்து. சித்தாந்தத்துக்கு என்ன ஹேத்து அப்படின்னு கேட்டாக்கா, அமானவகான்னு ஒருத்தன் இருக்கான், இந்த அமானவ புருஷன் இருக்கானே அவன் அப்ராகிருதன், பகவானுடைய சங்கல்பத்தினால ஆவிர்பவிச்சவன், அவன்தான் வித்யுத் புருஷன், அவன்தான் நம்மளை அழிச்சின் பேர் விடுறவன் பெருமாள் கிட்ட. அதனால அவன் நித்த சூரியன்னாக்க ஒத்த நித்த சூரியன் மீதி எல்லாம் சம்சாரிகள் சொன்னா சரியா இருக்குமா, அதனால இவன் எல்லாருமே நித்த சூரியலா தான் சொல்லணும் அப்படின்னு தோன்றது இது. அதனால இது எப்படி இவா நித்தசூரிகளா சம்சாரிகளா அப்படின்னு சந்தேகம் வந்துருது. இப்போ பூர்வபக்ஷம், பூர்வபக்ஷம் என்ன சொல்றா, இவெல்லாம் வந்து சம்சாரிகள் தான். ஏன்னாக்கா அக்னி வாயு ஆதித்யன் அப்படின்னு இருக்கா, இந்த மூணு பேரும் இந்த ஆதிவாயிகள், அதுல அக்னி தேவத்தை வந்து இந்த பூலோகத்துக்கு ஈசன், பூலோகத்துக்கு ஈஸ்வரன் அக்னியம், அந்தரிக்ஷ லோகத்துக்கு யார் ஈஸ்வரன் அப்படின்னா வாயு தேவத்தை, அதே மாதிரி சொர்க்கலோகத்துக்கு ஆதித்யன் தேவத்தை. இப்ப இதெல்லாம் சம்சாரி சம்சாரி இருக்கக்கூடிய லோகங்கள் தானே இது, நாமெல்லாம் இங்க இருக்கோம் பூமியில, அதனால பூமியில் இருக்கக்கூடிய அக்னி தேவன், பூமியில் இருக்கிற அக்னி தேவன் அக்னி தேவன் யாருன்னாக்கா சம்சாரி, பூமியும் பிராகிருதம், அந்த அக்னி தேவனும் பிராகிருதம், அந்தரிக்ஷ லோகம் அதுல தேவதைகள்லாம் இருக்கா, அதுக்கு தேவதை வாயு, அந்த வாயு இருக்கே அதுவும் பிராகிருதம் இதுவும் பிராகிருதம் ரெண்டுமே பிராகிருத லோகத்து சேர்ந்தது, சம்சார லோகத்து தான் சேர்ந்தது, அதனால அப்ராகிருதம் இல்லை. அதே மாதிரி சொர்க்கலோகம் அதுக்கு தேவதை ஆதித்யன். இப்ப சொர்க்கலோகம் நம்ம நிறைய வாட்டி சொல்லிட்டோம், சொர்க்கேபி பாத்த பீபஸ்ய க்ஷயிஷ்ணோர் நாஸ்தி நிர்வர்த்தி அப்படின்னு, சொர்க்கத்துக்கு போனா கூட எப்ப கீழே இறங்குவோமோ எப்ப கீழே வந்துருவோமோ அப்படின்னு பயந்துலேயே தான் உட்காந்துருவோம் நாங்க, அதனால அதுவும் சம்சாரம் தான். ஆகவே சம்சாரம்ன்றது இந்த சொர்க்கலோகம் கூட தான் அது.
அதனால இது சொர்க்கலோகமும் சாம்சாரிக லோகமா போயிடுது. அதனுடைய தேவதையும் சாம்சாரிகம் தான். ஆகவே இந்த மூணு பேர் இப்ப சம்சாரிகள்னு சொல்லிட்டோம். அப்படி பண்ண சந்திரனும் சம்சாரம் தான், சம்சாரிகள் சம்சாரி. இப்படி ஒவ்வொரு தேவதைகளும் சம்சாரியாக இருக்கட்டும், எல்லாம் பிரகிருதி மண்டலத்தை சேர்ந்தவா. அதனால அந்த எல்லாருமே அமானவன் அவமான இடத்துல போட்டான், ஏன்னா உபநடத்திய சொல்லிடுத்துன்றதுனால ஒத்துன்னு போகலாம். மீதி எல்லாரும் அது மாதிரி கிடையாது, மீதி எல்லாரும் இது மாதிரி கிடையாது, எல்லாரும் சம்சாரிகளாகத்தான் இருக்கா. அதனால ஆதிவாகிகள் எல்லாருமே சம்சாரிகள் தான். அதுக்கு காரணம் வந்து என்னன்னாக்கா, ஒரே நாமதேயம், ஒரே பேர் அக்னி எப்படின்னு. அந்த நீ இப்ப வந்து நித்திய சூரியன் உனக்கு கல்பிக்கணும், நித்திய சூரியன் அக்னிக்கு கல்பிக்கணும். கல்பிக்கிறத காட்டிலும் இருக்கிற தேவதைக்கு ஆதிவாகியும் கல்பிச்சுட, தர்மி கல்பனாத்திரம் தர்ம கல்பனம் அப்படின்னு. தர்மிய கல்பிக்கிறத காட்டிலும் தர்மத்தை கல்பிக்கிறது நல்லது இல்லையா, சுலபமாச்சே. ஒரு தர்மி, தர்மி அப்படின்னாக்கா அக்னின்னு ஒரு நித்திய சூரியை கல்பிச்சு அந்த நித்திய சூரிக்கு ஆதிவாகிகத்துவம்ன்ற தர்மத்தையும் கல்பிக்கணும், தர்மியையும் கல்பிக்கணும், தர்மத்தையும் கல்பிக்கணும். ரெண்டு கல்பனம் அங்க, ரெண்டு கல்பனம் வந்ததுன்னாக்கா அது கௌரவம், குரு கௌரவம்னாக்கா தோஷம் அது. ஆனால் இருக்கிற ஒரே ஒரு தர்மி சம்சாரி, இருக்கிற ஒரே ஒரு தர்மி அக்னி தேவதை, அந்த அக்னி தேவதைக்கே அது சம்சாரியாவே இருக்கட்டும், அவனுக்கே ஆதிவாகிகன் ஆதிவாகிகத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு தர்மத்தை கல்பிச்சுடலாமே. தர்மி கல்பனாத்தனம் தர்ம கல்பனம், தர்மத்தை ஒன்றி கல்பிச்சா போருமே. அதை விட்டுட்டு எதுக்கு ஒரு தர்மியையும் கல்பிச்சு ஒரு தர்மத்தையும் கல்பிக்கணும்னு சொன்னாக்கா, ரெண்டு கல்பனைன்றது குருவானது கௌரவமானது, கௌரவமான பட்சத்தை பெரியவா வச்சுக்க மாட்டார். அதனால சப்தைக்கியம் இருக்கு, ஒரே நாமா இருக்கு, ஒரே நாமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அக்னி இந்த மாதிரி ஆதித்யன் வாயு இவாளுகள்லாம் அக்னின்னாக்க பூலோகத்துக்கு அதிபதி அதிதேவத்தை, அது மாதிரி வாயுனாக்க அந்தரிக்ஷ லோகத்துக்கு, ஆதித்யன்னாக்க சொர்க்கலோகத்துக்கு இப்படின்லாம் ஒத்துன்னு இருக்கா. அவாளே இந்த ஆதிவாயிகளா இருக்கட்டுமே, ஆதிவாயிகாள் அப்படின்னு அவாளே இருக்கட்டுமே. அதை விட்டுட்டு எதுக்கு தனியா ஒண்ணு கல்பிக்கணும், அப்படி கல்பிக்கவே வேண்டாம். அதனால கல்பிக்காம ஒரே நாமாவை உடையதா இருக்கிறதுனால, பேர உடையதா இருக்கிறதுனால இவாள்லாம் சம்சாரிகளாக இருக்கட்டும் அப்படின்னு சில ஆச்சாரியெல்லாம் திருவள்ளப்படுறார். அப்படி இந்த ஆச்சாரியெல்லாம் திருவள்ளப்படுறா அப்படின்னு ஒரு பட்சம், இந்த பட்சத்தை ஏத்துக்கலாமா கூடாதா அப்படின்னு சொன்னாக்கா, அதற்கு ஏத்துக்கிறது திருவள்ள வகுப்பா இல்லை. இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, ரெண்டு பட்சமும் உண்டுன்னுட்டு ஒரு பட்சம். ஆனால் குமார தேசிகனும் சுவாமி திருக்குமாரர், சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர் குமார வளர்த்த தேசிகன், அந்த மகான் சாய்க்கும் பொழுது இந்த நித்திய சூரியன்ற பட்சம்தான் பிராமாணிக்கம் அப்படின்னு சொல்றாரு. பிராமாணிக்க பட்சம்தான் இது, தேசியின் திருவுள்ளம் நித்திய சூரியல் சொல்றதுதான் தேசியனுடைய திருவுள்ளம் அப்படின்னுட்டு அவர் அபிப்பிராயப்படுறார். அதனால நித்திய சூரியல் சொல்றதுலயே தேசிகனுக்கு அபிப்பிராயம் இருக்கு அப்படின்னுட்டு தோன்றது. எனது குமார தேசியனுடைய சீர்திருத்தினால்தான் அது எப்படி வரும் அப்படின்னாக்க, அமானவ புருஷன் ஒருத்தன் இருக்கான், அமானவாக ஏனான் பிரம்ம கமயத்தி பிரம்மலோகான் கமயத்தின்லாம் வாக்கியம் இருக்கு. அவன் ஏத்திய பிரம்மலோகான் கமயத்தின் இருக்கு, ஏத்திய அப்படின்னு இங்க வந்து அடைந்து அதன் பிறகு இவாள்லாம் ஆக்சன் போய் அங்க விடுறான்.
பரமாத்மா கிட்ட போய் சேர்த்து விடுறான் பதிலாம் அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. அவன் மானச புருஷன், பகவானுடைய சங்கல்பத்தினாலேயே அவதரிச்சவன். அவன் அப்படிப்பட்டவன் நித்திய சூரியாத்தான் இருக்கான். அவன் நித்திய சூரியா இருக்கிறதுனால அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்க, பகவான அடையறதுக்கு பகவான் என்ன பண்றான்னா, இந்த முக்தாள்னா இருக்காளே தன் அடையணும், எல்லாரும் தன் அடையறதுக்கு இவாளெல்லாம் நியமிச்சிருக்கான். இவாளெல்லாம் நியமிச்சிட்டதுனால இந்த அமானவ புருஷனை நியமிச்சிருக்கான். இந்த அமானவ புருஷன் அப்ராகிருதம், அது எல்லாரும் ஒத்துண்டுதான் ஆகணும். அப்ராகிருதம் சொல்றதுனாலேயே அவன் நித்தியன், நித்திய சூரி. அந்த நித்தியத்துவம் இருக்கு எப்பொழுதுமே அப்ராகிருதம். நமக்கெல்லாம் எப்படி முக்தி தசையில போனாதான் நமக்கு முக்தன் நமக்கு பேரு, மோட்சத்துக்கு போனாதான். ஆனா நித்திய சூரியர்கள் எப்பொழுதுமே அங்கேயே இருக்கார். தடைய சேவையே நித்திய நிர்தோஷகந்தா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் தான் இருக்கிறார் ஸ்ரீமத் ரகசுத்ரேசாரத்துல. அதனால அவள் நித்தியாளா இருந்துட்டு இருக்கா. நித்தியாளா இருக்கிறதுனால எப்படி அமானவ புருஷன் நித்தியனாக இருக்கிறான், பகவானை சேர்க்க வைக்கிறதுக்கு, பகவானை சேர்றதுக்கு, நாமெல்லாம் சேர்றதுக்கு அவன்தான் பிராபகன், அவன் தான் அறிவிக்கிறவன் நேதா அப்படின்னு இருக்கு. அவன் எப்படி நம்மளெல்லாம் சேர்ப்பிக்கிறானோ பகவான் இடத்தில், அந்த மாதிரி மீதி இருக்கா பாருங்கோ, அவன் எல்லாருமே அப்படிதான், எல்லாருமே அப்படிதான். ஏன் அப்படின்னா ஒத்தர் நித்தியர், மீதி எல்லாம் அப்ராகிருதம் சொல்ல முடியுமா, இது பிராகிருதம் சொல்ல முடியுமா சம்சாரின்னு? அப்படி சொன்னாக்கா விரோதம் வந்துடுது. அதனால அந்த வித்யுத் புருஷனான அமானவன் மானசன், அவன் நித்தியன், அவன் அப்ராகிருதன், அவனே பிரம்மத்திரத்தில் நம்மை சேர்ப்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க, மீதி இருக்கிற ஆதிவாகிகாலன் அவளோட சேர்ந்தவாதான், அந்த வர்க்கத்துல தான் இருப்பார். நித்திய சூரியனுடைய கோஷ்டியில தான் இருந்துட்டு நம்மளை அழிச்சின்னு போவார். நித்திய வைகுண்ட பிரத்யான் அப்படின்னு இங்க முடிக்கிறார் சுவாமி. அதனால நித்திய வைகுண்ட பிரத்யானா இவா இருக்கா. நித்திய சூரியர்கள் தான் பரமபத சோபானத்திலையும் சாதிச்சிருக்கார், ரெண்டு பட்சமும் சாதிச்சிருக்கா பரமபத சோபானத்துல. அதனால இந்த தேசியனுடைய பரம சித்தாந்தம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இவெல்லாம் நித்திய சூரியர்களாத்தான் இருக்கா. அது ஒரு ஏற்றம். என்ன ஏற்றம் அப்படின்னாக்கா, பொதுவா ஒரு நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நேற்று பிறகுதான் நம்மளோட சேர்ந்து ஒருத்தர் பழகின்னு இருக்க, அவர் வந்து எனக்கு ஒரு சுவாமியா மாறிடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப சுவாமியா மாறிட்டா என்ன ஆகும், அவர்கிட்ட நாமெல்லாம் எப்படி இருப்போம், நேற்று பிறந்தவங்க என்ன பழகினவா, இன்னைக்கு நாம கௌரவமா சேவிச்சு அவரை அவ்வளவு பூஜிப்போம். இப்போ அவருக்கு எப்படி இருக்கும், நேற்று பிறகு நம்ம எல்லாம் ஒன்னாதான் இருந்தோம், இன்னைக்கு இந்த ஸ்தானம் வந்துருத்து, இந்த ஸ்தானம் வந்ததே என்னை இவன் பூஜிக்கிறான் அப்படின்னு அவளுக்கே ஒரு சந்தோஷப்படும். அதே மாதிரியாக இது கொஞ்சம் ஒரு படி மேல போங்க, இவெல்லாம் முக்தா, சம்சாரியா இருந்தவன், சம்சாரியா இருந்தவன் முக்தனா மாறுறான். உபாயத்தை அனுஷ்டிச்சு பகவத் அனுகிரகத்துல அவன் வந்து முக்தனா மாறுறான். முக்தனா மாறி அவன் கிளம்பச்ச அவனை நித்திய சூரியர்கள் வந்து எழுந்தருள பண்ணிட்டு போறா அப்படின்னு சொன்னாக்கா, அது எவ்வளவு விசேஷம். நித்திய சூரியர்களே கௌரவிக்கிறார் முக்தாள், அதுவும் பெருமாளால் நியமிக்கப்பட்டவா. காரணம் என்னன்னா, அந்த பக்தியினுடைய மகாத்மியம் அது. இவன் பக்தி, பக்தினாக்கா உத்திருஷ்ட விழையே நிறத்தைய பிரீதிஹி பக்திஹி அப்படின்னு சொல்றான். ரொம்ப சொந்த வஸ்து நடத்தில் நாமும் சிறப்பான ஒரு பிரீதியை காமிக்கிறோம் பாருங்கோ. தேசியந்திர உள்ளம் ஏற்கனவே விஜயாபித்திருப்பாடியன், ஞானம்தான் நிறைய நிலைகளை எடுத்துக்கிறது, நிறைய நிலைகளை எடுத்துக்கிறது ஞானம்தான். அதுல ஒரு குழந்தை இருக்குது, குழந்தை கிட்ட பாசத்தை வைக்கலாம் தகப்பன் தாயார் வாழலாம், அந்த அதுவும் ஞானம்தான். அது பாசம் வாத்சல்யம், அப்படிப்பட்ட ஞானம் அது. அதே மாதிரி ஒரு பர்த்தா தன்னுடைய பாரிய கிட்ட ஒரு பிரீதியை காமிக்கிறான், அதுக்கு பேர் பந்தம்னு பேர், பந்தம் அப்படின்னு அதுக்கு பேர்.
அதுவும் ஞான ரூபந்தான். தகப்பனார் தாயார் வாகிட்ட ஒரு மரியாதையும் பிரீதியும் காமிக்கப்படுறது ஒத்தனால அது மரியாதை ரூபந்தான். ஆனா அதுவும் ஞான ரூபந்தான் நமக்கு சித்தாந்தத்தை. அதே மாதிரி ஒரு ஆச்சாரியர் அவர்கிட்ட பயபக்தியோடு இருக்கான், கிட்ட நெருங்கிறதுக்கே பயம், சுவாதீனமா சண்டை போட முடியாது ஆச்சாரியர்கிட்ட. எதுவா இருந்தாலும் சேவிச்சு பயத்தோட பக்தியோட விண்ணப்பிக்கலாம். நாம துச்சமா பேசிட்டோம்னாக்க, சண்டை போட்டுட்டோம்னாக்க ஆச்சாரியர் என்ன பண்ணுவாருனாக்க, இவன் துஷ்டன், இவங்கிட்ட இருந்து விலகி போறது தான் நமக்கு இது அப்படின்னு அவரும் விலகிடுவார். ஆச்சாரியால் நம்மளை விட்டு விலகியே போகக்கூடாது. நாம எப்பொழுதும் பார்த்தபடி எப்படி சென்றிருக்கணும்ன்றோம். அதனால பயபக்தியோட அவர்கிட்ட போறோம் அப்படின்னு சொல்றோம். அதனால அது ஒரு ஞானத்தினுடைய அவஸ்தா விசேஷம். பகவான் கிட்ட ஒரு பக்தி வச்சுருக்கோம். உத்கிருஷ்டமான பகவான் சர்வோத்கிருஷ்டன், அவன் தான் புருஷோத்தமன். அதோஸ்மி லோகே வேதேஜ பிரதித புருஷோத்தமஹா அப்படின்ட்டு பெருமாளே சொல்றது, பெருமாளே சாதிக்கிற விஷயம். அதனால வேதத்திலையும் லோகத்திலையும் எனக்கு புருஷோத்தமன் பேரு அப்படின்னு சாதிக்கிறார் பெருமாள். அப்படிப்பட்ட புருஷோத்தமனான எம்பெருமானிடத்தில் நாம ஒரு பிரீதி வைக்கிறோம் பாருங்கோ, அதிசயமான பிரீதி, வசந்த பிரீதி. அந்த பிரீதிக்கு பக்தி அப்படின்னு பேர். இந்த பக்திங்கிறது உடனே வந்துடவே வந்துடாது, ரொம்ப சிரமப்பட்டுதான் அந்த பக்தியை நாம அடைய முடியும். கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, அதெல்லாம் பண்ணி அதன் பிறகு இப்ப நமக்கெல்லாம் இருக்கிற பக்தி என்ன பக்தி, காரிய பக்தி, காரியார்த்தம் பக்தி. நான் உங்ககிட்ட கை கூப்பிடுறேன், நீ எனக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு நம்ம கேட்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் திருவாரணமுடியா சொன்ன வந்து பிரார்த்திக்கிறான், எக்ஸாமினேஷன் கட்டின ஃபீஸை கொண்டு எல்லாம் போட்டுறேன், என்ன பாஸ் பண்ண வச்சிடும், நான் படிக்க மாட்டேன், எழுத மாட்டேன், ஒழுங்கா இது பண்ண மாட்டேன், ஆனா நீ என்ன பாஸ் பண்ண வச்சிடணும். அதுக்கு காணிக்க ஃபீஸ், எவ்வளவு ஃபீஸ் கட்டணுமோ அதை கட்டிடுறேன். இத மாதிரி தான் இருக்கு தவிர்த்து பக்தின்றது. யாராவது போய் நாராயணா எனக்கு மோட்சத்தை கொடு அப்படின்னு நம்ம கேட்கறோமா? தேசிகனையே பரிகாசம் பண்றார் தேவப்பெருமாள், இன்றோ நாளையோ ஓவென்று நகை செய்கின்றானே அப்படிங்கிறார். தரையன் விட்டார் ஏத தேகாவசானியமாம் அப்படின்னு பெருமாள், பெருமாளை பார்த்து தேசிகன் ஏத தேகாவசானியமாம் அப்படி சொன்னாக்க உடனே சிரிக்கிறான் பெருமாள். அப்படியே எடுத்து கொடுக்கறேங்கிற நான் மோட்சத்தை, ஆனால் என் வேணா இந்த உடம்பு முடியச்சே அப்படின்னு சொல்றானே. அந்த மாதிரி பக்திங்கிறது வராது மோட்சத்துல, அவ்வளவு தூரம் உற்சாகம் யாருக்குமே வராது. ஏன கணதீஸ்வரர் கேட்கிறார், ஹே மனசா உண்மைய சொல்லு, கல்யாணம் பண்ணிண்ட, நல்ல போகங்கள் அனுபவிச்ச, பிள்ளை பேரன் பிரபவ கொலு பேரன் எல்லாரையும் பார்த்துட்டேன், நல்லா தீர்காயுசா இருந்துட்டேன், ஆனால் உனக்கு மரணம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குற, மரணம் பிடிச்சிருக்கா உனக்கு அப்படின்ட்டு. ஏன்னா யாருக்கும் மரணம் பிடிக்கல, உடம்பு வந்ததுன்னுக்கோ உடனே நாராயணான்னு சொல்லாம பார்த்துட்டு ஓடுறோம், உடனே அந்த உடம்பு போயிடணும். அட இந்த உடம்பு வந்தா வந்துட்டு போட்டுவேன், சீக்கிரம் பெருமாள்கிட்ட போயிடலாமே அப்படின்னு யாருக்காக தோன்றதா? நாம நினைச்சிட்டு இருக்கோம், நான் போயிட்டேன்னாக்கா என் அம்மா என்ன பண்ணுவா, என் குழந்தைகள் என்ன பண்ணுவோம் அப்படின்லாம் நமக்கு தோணிடுறது இல்லையா? அந்த மாதிரிலாம் தோணக்கூடாதுதான், ஆனா எல்லாருக்கும் தோன்றது. அதனால இந்த பக்திங்கிறது என்னைக்குமே வர்றது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட பக்தி வந்து அந்த பக்தியோட பெருமாளை நாம உபாசனம் பண்ணி பெருமாள்கிட்டயே சேரணும்னுட்டு பரமகாந்தியா இருந்து மூக்ஷுவா இருந்து முக்தனா மாறி போறோம்னாக்க, அதை பார்த்து பெருமாளுக்கு ஆச்சரியமும் ஆனந்தமும் தாழ முடியலையும். அதனாலதான் நித்திய சூரியர்களை அனுப்பிச்சு நீ போ, அவனை அழிச்சுண்டு வா, அவனெல்லாம் அழிச்சுண்டு வா அப்படின்னு சொல்றாரு. விபீஷண சரணாகதி எப்போ விபீஷண சேர்த்துக்கூடாது அப்படின்னு சொல்றவர் சுக்ரீவ மகாராஜா. பெருமாள் என்ன பண்ண, நன்னா விளக்கிட்டு விபீஷண ஓவா சுக்ரீவே எதிவா ராவண சுயம் அப்படின்னு சொல்லி நான் வந்து அபயம் சொல்றபோதே சாமி பிரதமெல்லாம் சொல்லி அனுப்பிச்சுட்டார். அப்ப என்ன சொல்ற, நீ தானே எதிர்த்த, நீயே போய் அழிச்சுண்டு வா போ அப்படிங்கிற ஒரு சரணாகதனுடைய விசேஷத்தை தெரிஞ்சுப்போம், போய் அவனை அழிச்சுன்னா போ அப்படின்னு சுக்ரீவரையே அனுப்புற பெருமாள், மகாராஜரையே அனுப்பிச்சு நீ அழிச்சுன்னு வா போ அப்படின்ற.
அவரே ஆச்சுன்னு விருப்பம் சேர்ந்தப்புறம் அந்யோன்யம் ஆயிடுறாவா. அதனால இது வந்து நித்த சூரிகள் எவ்வளவு வசந்தவா, அப்படிப்பட்ட நித்த சூரிகள் இந்த முக்தால எழுந்தருள பண்ணிட்டு வரானாக்கா எப்பேற்பட்ட விசேஷம் அது. அதனால இவாள்லாம் நித்த சூரிகள் தான், நித்த சூரிகளா இருந்துட்டு நம்மளெல்லாம் எழுந்தருள பண்ணிட்டு போறாவா. அப்படியானாக்கா எவ்வளவு விசேஷம் அது, எவ்வளவு விசேஷம். ஆகவே இந்த ஆதிவாகிகால் இருக்காளே, அவன் சொன்னான் வந்து பூலோக ஈசன், பூலோகத்துக்கு ஈசன் அக்னி, அந்தரக்ஷலோகத்துக்கு வாயு ஈசன், சொர்க்கலோகத்துக்கு ஆதித்யன், அப்படியே இவாள்லாம் இருந்துட்டு போட்டவன் எல்லாரும் அப்படின்னு சொன்னான். நீ ஒரே ஒரு யுக்தி தான் ஒன்னு சொல்ல முடியும். என்னது, பேர் உண்டிதான் ஒன்னா இருக்குன்னு, பேர் ஒன்னா இருக்கு வாஸ்துவம், பேர் ஒன்னா இருக்குன்றதுனாலயே இவன் எல்லாரும் ஒரே மனுஷால ஆயிடுவா அப்படின்னு சொல்ல முடியுமா? என் பேர் தான் நாராயணன், பரமாத்மாவான பகவானுடைய சர்வேஸ்வரனுடைய திருநாமும் நாராயணன், ரெண்டு பேரும் ஒன்னா ஆயிடுவாளா? அது மாதிரி எத்தனையோ மகான்களுக்கு அவளுடைய திருநாமம் தான் அடியனுக்கு இருக்கு. அந்த மகான்கள் எங்க, அடியன் எங்க? அவள்லாம் பேர்பட்ட யோகிகளா இருந்திருக்கா. இத்தனை நீதிமாலைன்னு ஒரு கிரந்தம் பண்றிருக்க, அந்த சுவாமிக்கு நாராயணாரியர்னே பேரு, தேசிகனும் தான் இருக்கிறார், பிரதுத்தம் நாராயணாரியேகி நீதிமாலாயாம் அப்படிங்கிறார். எத்தனையோ பேர் இருக்கா, அத்தனை பேருக்கும் நாராயணன் பேர் இருந்ததுனால நானும் அவளுக்கு சமமா ஆயிடுவேனா? யாரும் சமமா ஆக முடியாது, அவ தனி நாம தனிதான். அதனால நம்ம எல்லாருமே தனித்தனியா தான் இருக்கோம். ஆகவே பகவான் நாராயணன் வாஸ்துவம், அந்த பேரை வச்சுட்டு இருக்கிறதுனால எல்லாரும் நாராயணன் ஆயிட மாட்டா, எல்லாரும் வெங்கடேசனா ஆயிட மாட்டா. திருநாளையான எத்தனையோ பேருக்கு பேர் இருக்கு, அவன்லாம் ஒரே ஆடுவாள், அவரே இதுவா. அதனால நாமான்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு, இது அது பெருமாள் பேர் வைக்கணும்னு வைக்கிறது. அந்த மாதிரி அங்க அக்னின்னு பேர் உண்டு. அதே மாதிரி ஒரு வாக்கியமா எடுக்கிற குமர சுவாமி, இந்திர பிரஜாபதி துவார கோபவு அப்படின்னு இருக்கு. துவாரபாலகால இந்திரனும் பிரஜாபதியும் இருக்கா அப்படின்னு வேதவாக்கியம் இருக்கு. எந்த துவாரம், இப்போ இந்திரன்றவன் யாரு, சொர்க்கலோகத்துக்கே அவன் தான் அதிபதி. அவன் போய் வாச காப்பாளனா இருக்கான், வாயு காப்பான், துவாரபாலகனா இருக்கான். பிரஜாபதின்றவர் சதுர்முகர், அவர் வந்து சத்தியலோகத்துக்கே அதிபதி, அவர் தேவதைகள் எல்லாருக்கும் அவர் தான் அதிபதி. அப்படிப்பட்ட பிரஜாபதியானவர் துவாரபாலகரா இருக்கார் அப்படின்னா அண்ணா இந்த லோகத்துல இல்லாது, அவ ரெண்டு பேர் வேற, அவ நித்த சூரிகளா இருக்கிற, அவ அங்க இருக்கிற துவாரபாலக ஆகலாம். அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கணும் இங்க. அத மாதிரியாக வாக்கியங்கள் எத்தனையோ இருக்கலாம், பேர்கள் எத்தனையோ இருக்கலாம், பேர் அப்படி இருக்குன்றதுனாலயே இது வேற அது வேறதான். ஏற்கனவே சொல்றேன், சபரசுவாமி சொல்ற தேவதத்தன் திறக்கான், யஜ்யதத்தன் திறக்கான், தேவதத்தன் கருப்பா இருக்கிறதுனால யஜ்யதத்தன் கருப்பா இருக்கணும்னு தான் நியமம் பண்ண. நகி தேவதத்திய சியாமத்து யஜ்யதத்தியாபி சியாமத்துவம், தேவதத்தன் கருப்பா இருக்கான்றதுனால யஜ்யதத்தனும் கருப்பா இருப்பான் அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா அந்யத்வா தேவ, அவன் வேற இவா வேற, வேற வேறையா இருக்கிறது, இவா தான் அவா, அவா தான் இவான் சொல்ல முடியுமா? அதனால சொல்லக்கூடாது. ஆகவே இந்த ஆதிவாயிகான்றவா ஒரே பேர் அச்சுன்னு இருந்தாலும் அந்த அந்த பேர் தான் இவாளுக்கு இருக்குன்னு வச்சுக்கணும். நாம நித்த சூரியனுடைய திருநாமம் தான் நம்ம பேர் வைக்கிறோம், அனந்தாழ்வான் அப்படின்னு பேர் வைக்கிறோம். அந்த மாதிரி தரத்மான் வைணதையின் பேர் வைக்கிறோம், தரத்மான் பேர் வைக்கிறோம் ஒருத்தருக்கு. ஏன், நித்த சூரியல ஒருத்தர், அதனால இவரும் வைணதையின் பேர் வைக்கலாம். அவனை மாதிரி நன்னா வரட்டவே, எல்லாருக்கும் நல்ல பேர் வைக்கிறது எதுக்கு காரணம், அந்த நல்ல பெயரை வச்சானாக்கா நல்ல புத்தி, நல்ல இது பழக்க வழக்கங்கள் எல்லாம் நல்லது வரும் இவனுக்கு, அந்த நல்ல சிந்தனையில வைக்கிறது தானே இது. அதனால அவா பேர் தான் இவாளுக்கு இருக்கே தவிர்த்து இவா பேர் அவாளுக்கு இல்லை. அதை புரிஞ்சுக்கணே, அவர் நித்த சூரியர்கள் எப்பொழுதும் ஒரே பேரோடு அவா இருக்கார். விஷக்தேரனா விஷக்தேரன் ஒத்தர் தான், அந்த மாதிரி ஆள் சேஷன்னு அவர் ஒத்தர் தான், தருடர்னா அவர் ஒத்தர் தான். அத மாதிரிதான் இங்க எல்லாரும் இவா அவாட் ஆக முடியாது, அவா இவாட் ஆக முடியாது, இவா வேற அவா வேற. ஆகவே அந்த கணக்குல தான் போக்கணும். அதனால நித்த சூரிகள் தான் இவா.
இவெல்லாம் வந்து சம்சாரிகள் கிடையாது. இதுதான் தேசிகனுடைய பிராமணிகமான பட்சம் அப்படியே நாங்க சாதிக்கிறாரு. அதாவது உத்தரஸ்யைவ பட்சஸ்ய பிராமணிகத்துவம் நிகமயதி அப்படிங்கிறார் குமார வரத தேசிகன். அதனால அந்த கணக்குல பார்க்கணும். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். பூலோகேஷாக்னிபூர்வான் கதிச்சன பவினஹ கேபி மன்யந்த ஏதான் சப்தைக்கே ஹ்யத்ர குர்வி பவதி ததபி மந்த்ரந்தராணாம் பிரகிருத்தி. அன்யேச்ச அமானவஸ்ய ஸ்வபத கதபர பிரம்ம நேத்ருத்வ திருஷ்ட்யா நித்யத்வாத் தத்வதேதான் நிஜகது அகிலான் நித்ய வைகுண்டபிரத்யான். ஸ்லோகம் இது நித்ய வைகுண்ட அகிலான் நித்ய வைகுண்ட பிரத்யான் சாகிட்டார். அகிலான் அனைத்து பேருமே நித்ய வைகுண்ட வேலைக்காரர் தான், வைகுண்டத்தில் இருக்கிறவா தான்வா அப்படின்னு அர்த்தம் பண்ணிவிட்டார். கேபி சில பண்டிதர்கள் அவன் என்ன பண்றார், ஏதான் இந்த அர்ச்சிதாதிகளை அந்த 12 பேர் சொன்னமே அவளை பூலோகேஷ அக்னி பூர்வான். பூலோகத்துக்கு ஈசனா இருக்கிறவன் எந்த அக்னியோ அவன் அவன் தான் அர்ச்சிஹி அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த மாதிரி புவஹ, புவஹன்னா அந்தரிக்ஷலோகம். அந்த அந்தரிக்ஷலோகத்துக்கு ஈஸ்வரனா இருக்கிறது யாருன்னா வாயு. அவன்தான் வாயுகுன்னுட்டு சம்வத்சரத்துக்கு அப்புறம் ஆதித்யனுக்கு முன்னாடி வாயு மப்தாத் அபிஷேத விசேஷாபியாம் அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்லிட்டார். அதனால அந்த வாயு தேவதை அவன் அந்தரிக்ஷ லோகத்துக்கு அதிபதி. அதே மாதிரி சொர்க்கலோகம் இருக்கு, அந்த சொர்க்கலோகத்துக்கு அதிபதி யாருன்னா ஆதித்யன். அவன்தான் வாயு லோகத்துக்கு அப்புறம் இருக்கான். இது பிரசித்தமானது. பூலோகத்துக்கு ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய அக்னி, அந்தரிக்ஷ லோகத்துக்கு ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய வாயு தேவன். அதே மாதிரி சொர்க்கலோகத்துக்கு அத்தியக்ஷனாக இருக்கக்கூடிய சூரிய தேவன் ஆதித்யன். இவன் மூணு பேருமே சம்சாரிகள் தான். அந்த மாதிரி மீதி இருக்கக்கூடிய தேவதைகள்லாம் கூட எடுத்துன்னு போங்க, எல்லாருமே இந்த இதுக்கு தான் வருவார், சம்சாரிகளாகத்தான் இருப்பார். அதனால இவெல்லாம் பிரசித்தமான சம்சாரிகள். கதிச்சன சில ஆச்சாரியர்கள்லாம் பவினோ மன்யந்தே, சாம்சாரிக தேவ விசேஷங்கள் தான், சம்சாரத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள் வரலாம். அவாதான் ஆதிவாகிகாள் அப்படின்னு அவ சொல்றா. அதுக்கு யுக்தி என்ன அப்படின்னாக்கா, இப்ப சொன்னதே ஒரு யுக்தி, இந்த லோகத்துக்கு அதிபதியா இருக்கிறதுன்றது ஒரு யுக்தி. அதன் பிறகு இன்னொன்னு என்ன, சப்தைக்கேஹி சப்தைக்கே, சப்தைக்கியம் இருக்கு. ஒரே நாமா அக்னி வாயு இந்திரன் ஆதித்யன் இதெல்லாம் ஒரே நாமாவா இருக்கு. அவா நாமாவும் சரி இவா நாமாவும் சரி ஒரே நாமாவா இருக்கு. ஒரே நாமாவா இருக்கிறதுனால அக்னியாதி சப்தங்கள்லாம் எல்லா இடத்துலையும் காரபத்திய அக்னி அப்படின்னு சொல்றோம். அந்த அக்னியும் ஒண்ணுதான், இந்த அக்னியும் ஒண்ணுதான், எல்லா அக்னியும் ஒண்ணுதான் அது. அதனால இந்த மாதிரி சப்த ஐக்கியம் இருக்கு, ஒரே யோகர உப்புமா இருக்குது. அதுக்கப்புறம் நீ வந்து என்ன பண்ணணும், அர்ச்சு அதுக்கு அபிமானி தேவ அபிமந்த்ரு அப்படின்னா அபிமானி தேவதைன்னு அர்த்தம், அபிமானி தேவதை அப்படின்னு நீ கற்பிக்கணும். அப்படி கற்பிச்சாக்கா அபிமந்த்ரந்தராணாம், அபிமந்த்ரந்தராணம் வேற அபிமந்தாக்கள் அபிமான தேவதைகள் அப்படின்னு சொல்லிட்டு நீ பிரகிருப்தி ரொம்ப சிறப்பாக நீ கல்பனம் பண்ணணும். வாழ நித்தசுரிகள் வாழ அபிமான தேவதைகள் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு கல்பிச்சு அதுக்கப்புறம் நீ சாதிக்கணும். அதுதான் தர்மியும் கல்பிச்சு அதில் ஆதிவாகிகத்துன்ற ஒரு தர்மத்தையும் கற்பிக்கணும். அப்படி கல்பிச்சாக்க தர்மி கல்பனாத்வரம் தர்ம கல்பனம் அந்த நியாயம் வந்துடும். இருக்கிற தர்மியான அக்னியாதி தேவதைகளுக்கே
ஆதிவாகிகத்துவம் அப்படின்னு ஒரே ஒரு தர்மத்தை உண்டி கல்பிச்சா போருமே, அதை கல்பிக்கிறத விட்டுட்டு நீ ரெண்டு கல்பிச்சேன்னாக்க உர்வி உர்வி பவதி, உர்வினாக்க ரொம்ப கௌரவம் இருக்கு, கௌரவ தோஷம். என்னைக்கு சாஸ்திரக்காரெல்லாம் லாகவமான பட்சத்தை தான் ஒத்துப்பா, கௌரவமான பட்சத்தை யாரும் ஒத்துக்கவே மாட்டா சாஸ்திரக்காரர். இங்க வந்து இது நீ கல்பிக்கிறது தர்மீய கல்பிக்கணும், ஒரு நித்திய சூரியன் ஒன்று கல்பிச்சு அந்த நித்திய சூரிய தான் ஆதிவாகிகத்துவம் அதை கல்பிக்கணும், ரெண்டு கல்பிக்கணும், அது கௌரவம். எங்க பட்சத்துல தர்மி இருக்கு, அக்னி வாயு ஆதித்யன் எல்லாம் இருக்கு தர்மி, அதுல ஆதிவாகிகத்துவன்ற ஒரு தர்மத்தை ஒண்டிதான் கல்பிக்கணும், தர்மத்தை ஒண்டிதான் அதை கல்பிக்கணும். அதனால நீங்க கல்பிக்கிறத காட்டணும், நாங்க கிருப்தமா இருக்கக்கூடிய தேவதையே நாங்க சொல்றோம் ஆதிவாகிகாலும், அது லாகவமாச்சே உங்க பட்சத்துல கௌரவமாச்சு. அதனால இந்த சம்சாரிகளா இருக்கக்கூடிய அக்னி வாயு ஆதித்யன் இவெல்லாம் எப்படி ஆதிவாகிகாலா நாங்க சொல்றோமோ அந்த மாதிரிதான் பகல் தேவதை, சுக்லபக்ஷ தேவதை, உத்தராயண தேவதை, சமஸ்வர தேவதை எல்லாருமே அப்படிதான் நீ சொல்லணும், யாரும் நித்திய சூரியன் ஒத்துக்க வேண்டாம், அந்த மாதிரி கல்பிக்கவே வேண்டாம் அப்படின்னுட்டு ஒரு பட்சத்துல சொல்ற சில பேர் சொல்ற. ஆனால் அந்யேச்ச, இப்ப சித்தாந்தம் அந்யேச்சன்னா என்ன சொன்னாக்கா பிராமணிகாலான ஆச்சாரியாலாம், அவள்னா நியாய விசக்ஷனாள், ரொம்ப கெட்டிக்காரா, நியாயம்னா யுக்தி நீதி சித்தமான விஷயத்தை சொல்றதுல அவள்லாம் ரொம்ப ரொம்ப சமர்த்தாள். அப்படிப்பட்டவ அந்த ஆச்சாரியெல்லாம் அமானவசிய, அமானவன் அப்படின்னு ஒருத்தருக்கான இல்லையோ, அவன் ஆதிவாகிகால அந்யத்தமனா அவன் இருக்கான், ஆதிவாகிகால அந்யத்தமன் அப்படின்னு அங்க இருக்குது, அந்த ஆதிவாகிகால அந்யத்தமனா அவா இருக்கிறதுனால அவ ரொம்ப 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 விசேஷமானவா, அவாதான் ரொம்ப விசேஷவா. தத் புருஷோ அமானவஹா சைனான் பிரம்மகமயதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதனால அந்த அமானவன் ஒருத்தர் இருக்கானே ஆதிவாகிகால முக்கியமானவன், அவன்தான் பிரதானமானவன், அவனையே வித்யுத் புருஷன், அவனையே மானசன், அவன்தான் நம்மளை பிரம்மத்துக்கிட்ட அழைச்சின் போய் விடுறவன் சேர்ப்பிக்கிறவன். அப்படிப்பட்டவனே ஸ்வபத கத பரபிரம்ம நேத்ருத்வ திருஷ்டியா, பகவானுடைய ஸ்தானம் இது சிவிகுண்ட ஸ்தானம், நமக்கும் அதுதான் ஸ்தானம், அங்க போய் சேர்ந்ததுதான் நமக்கு விசேஷமானது. அதனால ஸ்ரீவைகுண்டம் என்ன என சொல்லப்படக்கூடிய தன்னுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பரபிரம்மனான வாசுதேவன், வாசுதேவன் அதாவது இந்த அமானவ புருஷன் என்ன பண்றான்னாக்க அவனுடைய ஸ்தானம் எது அப்படின்னா ஸ்ரீவைகுண்டம் தான் அவனுக்கு ஸ்தானம், பெருமாளுக்கும் அதே ஸ்தானம், நித்தியசூரிகளுக்கும் அதே ஸ்தானம், இந்த அமானவ புருஷனுக்கும் அதே ஸ்தானம், நாமளும் போய் சேர போறது அதே ஸ்தானம், அந்த ஸ்ரீவைகுண்டம் என்ற ஸ்தானம், அங்க பிரம்மமா இருக்கக்கூடியவன் வாசுதேவன், அவனை அடைவிக்கிறவன் யார் அப்படின்னா இந்த அமானவ புருஷன் தான், அந்த பகவான் இடத்துல நம்மளெல்லாம் அடைவிக்கிறவன் சேர்ப்பிக்கிறவன் அமானவ புருஷன். அவனுக்கு பிரம்ம நேத்ருத்வ திருஷ்டியா, பிரம்ம நேத்ருத்வம், பிரம்மத்தை அடைவிப்பவன், பிரம்மத்தினிடத்தில் நம்மை சேர்ப்பிப்பவன் அப்படின்னு திருஷ்டியா அது இருக்குது ஸ்ருதியில சொல்றது, சையினான் பிரம்ம கமயதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதனால நித்தியத்வா, அவன் எப்படிப்பட்டவன், நித்தியனா இருக்கான், அப்ராகிருதனா இருக்கான் அவன், அவன் அப்ராகிருதமா இருக்கிறதுனால தத்வத் அவனை மாதிரியே, அவனை மாதிரி அவனை மாதிரியே துல்லியமா சமமா என்ன இருக்கா, அகிலான் ஏதான் இந்த சர்வான் ஏதான் அர்ச்சிராதி புருஷான், அனைத்து அர்ச்சிராதி புருஷாலும் எப்படி அமானவனான வித்யுத் புருஷனான மானச புருஷன் நித்திய சூரியோ அப்ராகிருதனோ அத மாதிரியாகவே மீதி இருக்கக்கூடிய அர்ச்சிராதி கணங்கள் 11 பேர், 9வது ஸ்தானத்துல வித்யுத் புருஷன், அவனுக்கு பின்னாடி 3 பேர், முன்னாடி 8 பேர்,
இந்த 11 பேரியமே நிகிலான் அகிலான் ஏதான் அத்தனை அச்சிராதி புருஷாலையும் நித்திய வைகுண்ட பிரத்யான் நித்திய வைகுண்ட பிரத்யான் என்ன அர்த்தம் நித்திய சூரி பூதா நித்திய சூரியலா இருக்காவா அவள்லாம் பிரம்ம வித்துகளை முக்தாட அதிவகனை அவளை எழுந்துள்ள பண்ணின்னு போறதுல அஜின்னு போறதுல வைகுண்டனான பகவான் இருக்கானே அவனால நியமிக்கப்பட்டவர்கள் இவா அவனால நியமிக்கப்பட்டவா இந்த 11-12 பேருமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆச்சாரியாள்லாம் சொல்றாளாம் இவாள்னா பிராமணிகமான ஆச்சாரியாள் அதனால அமானவன் அவன் திவ்யலோகமான ஸ்ரீ வைகுண்டம் அதில் இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ வாசுதேவன் பரவாசுதேவன் அவனிடத்தில் நம்மளா சேர்ப்பிக்கிறவன் அப்படி இருக்கிறவன் நித்து சூரியாக தான் போக முடியும் சம்சாரிக்கும் அங்க போக முடியுமா சம்சாரியால அங்க போக முடியாது நித்து சூரியா இருந்தால்தான் போக முடியும் அதனால நித்து சூரியா அவன் இருக்கணும் அவன் நித்து சூரியா இருக்கணும்னா இவாள்லாம் நித்து சூரியா இருந்தாதான் இவன் அங்கே வந்து ஐஷியம் போக முடியும் அதனால மீதி எல்லாரும் பிராகிருதம் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க சரி அந்த அவானவ புருஷன் மாத்திரம் நித்திய சூரியா இருக்கட்டும் மீதி எல்லாரும் பிராகிருத ஆளா இருக்கட்டுமே சம்சாரிக்கலாம்னாக்க அப்ப வைரூப்பியம் வந்துடும் இவன் வேற அவன் வேறன்னு வந்துடும் வைரூப்பியம் வந்துடும் வைரூப்பியம்னா மாறக்கூடாது ஆதிபாரிகள்லாம் ஒரே இவ ஒன்னு சம்சாரியானா சம்சாரியாவே இருக்கணும் இல்ல நித்தசூரியா நித்தசூரியாவே இருக்கணும் ஒத்தர் நித்தசூரி ஒத்தர் சம்சாரி அப்படின்னு சொன்னாக்க அது தோஷம் அது அந்த மாதிரி சொல்லவே கூடாது அதனால வைரூப்பியம் வந்துடும்ன்றதுனால எல்லா அர்ச்சிராதிகளும் நித்தசூரி விசேஷால் தான் நித்தசூரி அப்படின்னா அக்னின்னா என்ன அர்த்தம்னா அக்ரே அக்ரம் நயதி மேல ஆயிஷின் போறான்னு அர்த்தம் இந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கணும் இத மாதிரி சொல்லிட்டு போனோம்னாக்க எல்லாருமே முக்கிய அர்த்தம் தான் சித்திக்கும் எல்லாரும் நம்மள நித்தசூரிகளா இருந்துட்டு தான் முக்தாதான நம்மள ஆயிஷின் போய் இங்க பெருமாள்கிட்ட விடுறா அதனால லோகத்துல நீ சொல்றதுக்கு பாரு அக்னின் இருக்குது வந்து பூலோகத்துக்கு ஈசன் இதுக்கு ஈசன் அதுக்கு ஈசன்லாம் சொன்னமே அதெல்லாம் கூட என்னது அக்னியின் பேரு ஆதித்யன் பேரு வாயுன் பேருன்னு சொன்னாக்க அதெல்லாம் அந்த நித்திய சூரியனுடைய நாமாக்களை இவாள்லாம் வச்சுட்டு இருக்கா நித்திய சூரியனுடைய சூரியனுடைய நாமாக்களை இவாள்லாம் வச்சுட்டு இருக்கா அவ்வளவுதான் நித்திய சூரியனுடைய நாமாக்களை வச்சுட்டு இருக்கிறதுன்ற அது வரையுமே போதும் அது லோகத்துல உண்டு லோகத்துல எத்தனையோ இந்த மாதிரி இருக்கு பேர் எல்லாம் அந்த கணக்குல தான் வச்சுக்கணும் அதனால இவாள்லாம் ஆதிவாயுகள்லாம் நித்திய சூரியர்கள் தான் இவாள்லாம் ஸ்ரீ குண்டத்திலேயே இருக்கிறவா இவாள்லாம் பகவான் பரம கிருப்பையோட பரம பிரீத்தியோட நம்மளெல்லாம் அழைச்சின் போறதுக்கோசரம் இவாள் எல்லாரையும் நியமிக்கிறான் அப்படி நியமிக்கப்பட்ட இவாள்லாம் பகவானால வரவேற்கப்படுறான்னாக்க முத்தாள்னா எவ்வளவு விசேஷமா இருக்கணும் அப்படின்னு அந்த பக்திய கொண்டாடிண்டு நம்மள எல்லாரையும் அழிச்சின் போறான்னாக்க எவ்வளவு விசேஷமானது அதனால அர்ச்சிதாதி கணங்கள் அனைவருமே நித்திய சூரிகள் தான் அப்படின்றத இந்த அதிகரணத்துல பொதுவா இங்க என்ன கேள்வி வந்தது முதல்ல இந்த அர்ச்சிதாதி கணமானது யார் இவாழலாம் அதாவது மார்க்கத்துல வழிக்கு அடையாளமா இருக்கிறவாளா மலை மாதிரி நதி மாதிரி மரம் மாதிரி அடையாளமா அல்லது போகமூமியா அப்படின்னு கேள்வி கேட்டு அவள்லாம் அது மாதிரி இல்லை இவாள்னா ஒரு புருஷ விசேஷால் அந்த புருஷ விசேஷால் தான் அர்ச்சிராதி அபிமானி தேவதைகள்னு சொன்னோம் அந்த அபிமானி தேவதைகளும் யார் அவள்லாம் அப்படின்னா கதை நித்து சூரியா சம்சாரியான்னு சில பேர் சம்சாரின்னு சொல்லுவார் ஆனால் பிராமணிகாலான ஆச்சாரியாலோ சம்சாரின்னு சொல்ல மாட்டான் அவன் என்ன சொல்லுவான்னாக்க நித்திய சூரியர்கள் தான் சித்தாந்தம் சொல்ற அதுக்கு யுக்தி இருக்கு ஸ்ருதி இருக்கு அதெல்லாம் கொண்டு பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த அதிகரண சாரமாக சுவாமி தேசிகன் 4 ஸ்லோகத்தினாலும் முடிக்கிறார் இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம் பூலோகேஷாக்னி பூர்வான் கதிதன பவினஹான் கேபி மன்யந்தையே தான் சப்தைக்கேம் ஹ்யத்ர குர்வி பவதி ததபி மந்த்ரராணாம் பிரகிருத்தி
அன்யே ச மாணவஸ்ய ஸ்வபத கத பர பிரம்ம நேத்ருத்வ திருஷ்யா நித்யத்வாத் தத்வதேதான் நிஜகதுரகிதான் நித்ய வைகுண்ட பிரத்யான். இதுல ரெண்டு சூத்திரம் இந்த அதிகரணத்துல, ஆதிவாஹிகா தல்லிங்காத் வைத்தியதேனைவ ததஸ்தச்சுதே அப்படின்னு. ஆதிவாஹிகாக அர்த்தராதிகள்லாம் மார்க்கத்துக்கு அடையாளமா இருக்கிறவா இல்லை, அதே மாதிரி போகபூமியும் இல்லை, பின்ன என்ன ஆதிவாஹிகாய் நம்மளெல்லாம் எழுந்துள்ள பண்ணிட்டு போறவா, நம்மளெல்லாம் அழிச்சின்னு போய் பிரம்மத்துக்கிட்ட சேர்த்து விடுறவா பாருமா, அதனால ஆதிவாஹிக்காக. ஏன் தல்லிங்கா அந்த அடையாளம் இங்க இருக்கு, என்ன அடையாளம், ச வித்யுத வைத்யுத புருஷா அமானவா ஏதான் பிரம்மகமயதி அப்படின்னா இருக்கு. இந்த வாக்கியமானது என்ன பண்றது அப்படின்னாக்க, நம்மள அச்சின்பே அங்க விடுறான் அப்படின்னு சொல்றதுல தீர்மானமா சொல்றது. இதுல புருஷ சப்தம் இருக்கு, புருஷ சப்தம் இருக்குதுனாக்க இவன் வித்யுத் புருஷன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு முன்னாடி இருக்கிறவாளும் புருஷால் தான், பின்னாடி இருக்கிறவாளும் புருஷால் தான், பன்னிரண்டு பேரும் புருஷாலத்தான் இருக்கா, அதாவது தேவதைகள் அபிமானி தேவதைகள், அவாதான் ஐஷின் போரா தல்லிங்கா அந்த லிங்கம் அடையாளம் அது இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வைத்தியுதேனைவ ததஸ்தச்ருதே அப்படின்னு சூத்திரம் இருக்கு. வைத்தியுதேனைவ அங்க அவன் ஒண்ணு கேட்டுட்டான், வித்யுத் புருஷன் வேற வைத்தியுதாத்து ச புருஷ அமானவகான்னு அங்க இருக்கு. அப்போ வைத்தியுதாதுனாக்கா அஞ்சாம் வேற்றுமை, ச புருஷ அமானவகான்னா முதல் வேற்றுமை, அவன் வித்யுத் புருஷனை காட்டிலும் வேறுபட்ட அமானவன் அப்படின்னு வந்துடும். அவன் வேற ஏன் வேற யாச்சு அப்படின்னு கேட்டா அது தப்பு, வைத்தியுதையினைவ அந்த வித்யுத் புருஷன் தான் ச அமானவன், அவன் தான் அமானவன், அவன் வேற ஏன் வேற கிடையாது, அவனே அமானவன். அந்த அமானவனான இந்த வித்யுத் புருஷன் தான் வைத்தியுதேனைவ சதக தச்ருதே சதக அவனிடமிருந்துதான் நாம போய் சேரணும். ஏன்னா தச்ருதே வைத்தியுதாத்து சபுருட ஏற்றேனான் பிரம்மலோகான் கமயத்தின்னா வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தை கொண்டு பார்த்தோம்னாக்க நமக்கு ஸ்பஷ்டமா தெரியறது பெருமாள் அடைய இருக்கிறவா யாரு அப்படின்னு சொன்னாக்க இந்த ஆதிவாகிகால் தான், இந்த புருஷால் தான் நம்மள ஆக்சின் பேர் விடுறா அப்படின்னு அர்த்தம். அதனால வைத்தியதேனைவ ததஸ்தச்ருதேஹே தத்ருடோமானவசைனான் பிரம்மகமயதி அப்படின்னா இருக்குது வாக்கியங்கள். அத்தனை வாக்கியங்களையும் வச்சுட்டு பார்த்தோம்னாக்க இவாள்லாம் அமானவாயில் தான், அதாவது புருஷால் அடையாளமோ மார்க்க அடையாளமோ அல்லது போக பூமியோ அல்ல, இவெல்லாம் அமானவான்னு சொல்லக்கூடிய புருஷால் தான். அது ஏன் சொல்லணும்னா அவெல்லாம் அப்ராக இருக்காரு நித்தசூரியர்கள், ஆனால் நித்தசூரிய பர்யந்தம் அவளை போய் கொண்டு போய் சேர்க்கணும், அப்படிப்பட்டவா தான் நம்மள ஆக்சன் பே விடுறா அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தில் சாதிச்சு முடிச்சுட்டாரு. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.